ஜப்பார் பாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து துபாய் ரெஸ்டாரண்ட்லேருந்து போட்டிருக்கேன். ஸோ ஷார்ஜாலேருந்து போட்டிருக்கேன். ஷார்ஜா ஓப்பனிங்கு ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அபுதாபி ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் சாட்டர்டே சண்டே நம்ம வரணும் இல்லையா? ஒரு 5 நாளாகவே நான் இல்லை, மண்டேலேருந்து இல்லை, ஓப்பன் பண்ணி 1 வீக் மேலே ஆகுது. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வந்து எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் ப்ளஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன கிடைக்குது இங்கே, இங்கே சேல் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன், அந்த லொக்கேஷனும் கொடுத்துட்றேன். எப்படின்னா ஏர்போர்ட் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்னாக் பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில், அல்வஹதாம் மாலுக்கு பேக் சைடில் ஓகே. அந்த கார்னர் பில்டிங் நம்மளது ஜப்பார் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெறும் வந்து பார்சல் வாங்குறதுக்கு மட்டும்தான், அதுக்கு வந்து பார்சல் வாங்குறதுக்கான இடம் வந்து இங்கே இருக்குது, இங்கே தான் வாங்கணும். பில்லிங் வந்து இந்த இடத்துல போடணும். நிறைய பேருக்கு தெரியல இல்லையா, ஓப்பன் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது, அதனால் எங்கே பில் போடணும் ஒரு கன்ஃபியூஸாக இருப்பாங்க. அதுக்காக தான் இங்கே பில்லிங்கு. ஸோ துபாயில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால இங்கே வந்துட்டார் இப்போ பில்லிங்கு. ஸோ அப்படியே இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படியே வந்தோன்னா இங்கே ஜூஸு, நம்மளுடைய ஜிகர் தண்டா இதெல்லாமே விற்கும். இங்கே வந்து அந்த ஃப்ளேவரின்ற ஒரு கம்பெனி ஒன்று இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஃபேமஸாக கிடைக்கக்கூடியது இந்த பால்கோவா, மைசூர் பாக்கு, மிக்சரு, முறுக்கு, இதெல்லாம் வந்து அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து துபாய் ரெஸ்டாரண்ட்லேயே இருக்குது, இங்கே நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா விரும்பி சாப்பிடாம ஆசைப்படுவோம் இல்லையாப்பா, கார பூந்தி கிடச்சா எப்படி இருக்கும், மிச்சர் கிடச்சா எப்படி இருக்கும், நம்ம ஊருது அப்படின்னு சொல்லி அது இங்கே கிடைக்குது. மற்றபடி சாப்பிட்றீங்க இந்த காளி மார்க்ஸ் இதெல்லாமே இருக்குது. நம்ம செய்கிற ஸ்வீட்ஸும் இருக்குது இங்கே, இந்த கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, பிரெட் அல்வா, இந்த மாதிரி அல்வா, இந்த போட்கா அல்வா இதெல்லாம் செய்கிறோம். ஸோ முடிஞ்சிருச்சு, இங்கே டைனிங்கே இல்லை. ஸோ மேலே தான் போகணும் நம்ம டைனிங்கு. இப்போ நீங்கள் டைனிங்கில் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பில் போடவே வேண்டாம், ஓன்லி பார்சல் இந்த நூன்லேருந்து வாங்குறவங்களுக்கு தான். டைனிங்லாம் நேராக நம்ம மேலே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு பில்லிங் கவுண்டரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம், கொண்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பில் போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஃபுல்லாகவே டைனிங். அதில் ஒரு ஃபேமிலி டைனிங் இருக்குது, நான் வந்து ஓப்பனிங் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அந்த ஃபேமிலி டைனிங் பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள ஒரு 12 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம ஃபாலோவர்ஸ் உட்காந்து சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க. சாப்பாடு பிரியாணி எப்படிங்க பிடிச்சது? மட்டன் அந்த 65 எல்லாமே நல்லா இருந்ததா? ஓகே. பாண்டிச்சேரியிலேருந்து வந்துக்கிறேன், குறிப்பாக உங்கள் கடையில் வந்து பிரியாணி சாப்பிடணும்னு வந்திருக்கிறேன். துபாயிலையும் சாப்பிட்டேன், அபுதாபியும் வந்து சாப்பிட்டுருக்கிறேன். ஷார்ஜா ஓப்பன் பண்ணும்போது அதையும் சாப்பிடுவோம். எவ்வளோ நாள் தான் இருக்கு? நிச்சயமாக நிச்சயமாக வரும். அதுக்கிட்டே இல்லை, எப்போ போகிறார் இவர்? நான் அடுத்த மாதம் போவேன், பண்ணுவேன். காலையிலிருந்து பிஸியா இருக்காங்க பசங்க, பொம்பளை பிள்ளைங்க அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது நம்மளுக்கே மனசு பதறது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பொம்பளை பசங்களை வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க. ஸோ இதுதான் ஃபுல்லா டைனிங் கிரவுண்ட் ஃப்ளோர்ல. ஸோ இங்கே நம்ம கஸ்டமர்ஸ் உட்காந்து சாப்பிட்றாங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் தான். பாய், பிரியாணி எப்படி இருக்கு? ஓகே, நல்லா இருக்காம்மா, பிடிச்சிருக்கா பிரியாணி? இது வந்து எத்தனாவது தடவை வரீங்க நீங்க? 1 வீக் தான் அது ஓப்பன் ஆகி, 3வது தடவை வராங்க. தேங்க்யூ பாய், தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு எப்படி இருக்கு? ஓகேவா? நல்லா இருக்கு. பிரியாணி பிடிச்சிருந்ததா? எல்லாரும் ஒரு கை காமிச்சிருங்க. மதன் நாராயணன். லஞ்ச் டைம் இல்லையா, அதனால பிஸியாக இருக்குது. தம்பி எப்படி நில்லுங்க. இது என்னது? மாப்பிள்ளை ஷர்பத்தா? இளநீர் பாயாசமும். இது உஸ்மானியா? உஸ்மானியா ஷர்பத் கொண்டு போய் கொடுங்க. ஓகே, இவங்க காமிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயும் காளி மார்க்கு இதெல்லாமே இருக்குது. அந்த கீழே நம்ம பார்த்த அதே சேம் ஃப்ளேவரியோட ஐட்டம்ஸ், அந்த பால்கோவா எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த போகிர் அப்படின்ற ஒரு குல்ஃபி இருக்குது. இங்கே வாங்க தம்பி, இது வந்து துபாய் ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது இந்த குல்ஃபீஸு. இந்த மட்கா குல்ஃபி, இந்த பானை சின்ன பானையில் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இந்த சாஃப்ரான் ஃப்ளேவரு எல்லா ஃப்ளேவர்லேயும் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பால்லேயும் மலாயில் செய்கிறது, நட்ஸு போட்டு இதை சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் வந்திருக்காரு. இவர் தான் வீட்டிலேருந்து ஒரு 5-6 பேர் கூட்டு வந்திருக்காரு, போய் ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதில் பார்த்து வந்தீங்க? யூடியூப் சேனலில் பார்த்தோன்னு ஒரு கை காமிங்க.
நம்ம சேனல்ல தலை வரப்போகுது, தலைக்கு ஒரு லைக் போடுங்க. எல்லாரும் ட்ரெயினா இருக்காங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிளேட் அடிப்பாங்க ஃபாஸ்டா. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் வந்து பிரியாணி கழட்டணும் அப்படின்னு. எத்தனை சொன்னீங்க மட்டன் பிரியாணி? மூணு. வெரி குட். இந்தாங்க ஒன்று. அடா 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 அடா. ஏத்துப்பா. சரியான க்ரௌடு, சம பசி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ அதனால நேராக கிச்சனில் வந்து கொஞ்சம் ஆம்பூர் பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். மறுபடியும் வெளியே போனோம், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நின்றுருக்காங்க. சாப்பிட்டேன். ஆமாம், சேம் இயர். சாப்பாடு பிடிச்சிருந்தா நல்லா இருந்ததாம்மா. ரொம்ப சந்தோஷம். யாட்ச் வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ள ரெடி ஆயிடும். வரீங்களா துபாய்க்கு? யாட்ச்ல போலாமா நம்ம? குட், ஓகே, வெரி குட். வாங்க வாங்க. பிரியாணி சாப்பிட ஏழாம் தேதி ஜனவரி சாட்டர்டே. என்ன உங்க பேர்? என்ன? யோகேஷ். லோகேஷ் ஷர்மிலா. ஓகே, நீண்டோட வாழ்க, நீண்டோட வாழ்க. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, இவங்க வந்து 100 வருஷம் வாழணும்னு ட்ரை பண்ணுங்க. எழுதுறியா? ஷூர். சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே நம்ம ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. ஃபுட் எப்படி மாறுது? பிடிச்சிருந்தா ஓகே. பிரதர், எப்படி நீங்கள் எல்லாம் எப்படி? அப்போ பக்கத்து பக்கத்து வீடா? ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவர்கிட்ட வந்து ஜூம் வைங்க, ஏன்னா வந்து இவர் தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. வாங்க ஜப்பார் வாய் ரெஸ்டாரண்ட் போகலான்னு. எப்படி கூப்பிட்டு வந்தாரு? இல்லை, எப்படி கூப்பிட்டு வந்தாரு? காரில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஓகே, கிள்ளி சாப்பிடாம அள்ளி சாப்பிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. ஏன்னா நான் வந்து நேத்து ஒரு லைவ்ல வந்திருந்தேன், எல்லாரும் வாங்க நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. காலையில இருந்து பிரியாணி நம்ம பசங்க செஞ்சு 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 ஒரு மாதிரி ஆயிட்டான். நான் இன்னைக்கு போனாருமே யோசிச்சோம் வாங்க வாங்கன்னா, அப்புறம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு என்ன, அண்ணன் வரும்போது அப்போ கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஓகே, ஃபேமிலாம் கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்துருந்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இங்கேருந்து இருக்க அலையிலேருந்து கூட்டு வந்தது. என்னன்னா, நம்மளோட சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தெரியும், ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கா போய் சாப்பிடலாம். அது இல்லாமல் நிறைய நேஷனாலிட்டிங்க இருக்காங்க, அரப்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து பிலிப்பினோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சாப்பிட்ணுன்னா நீங்களாம் போய் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் ரிவ்யூவில் பிரியாணி எப்படி இருந்தது ட்ரூ ரிவ்யூவை கொடுங்க. ஓகே, இங்கே காம்படிஷன் அதிகம், நிறைய பேர் வந்து சிங்கிள் ஸ்டார்லாம் போடுறாங்க. ஏன் போடுறாங்க, அவங்க என்ன எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு சேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் நம்ம சப்போர்ட்டர்ஸில் 10 ஸ்டார் 15 ஸ்டார் போட்டு விடுங்க, அதை சரி பண்ணிடுறேன். ரெண்டு ஐடியிலேருந்து ரெண்டு ரிவ்யூ கொடுத்தா சரியாக போச்சு. எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக மொபைல் இருக்கும், காரில் போகும்போது கொடுத்துருப்போங்க. நீங்கள் கொடுக்காதீங்க, ஏன்னா ஓட்டுவீங்கல்ல, போயிட்டு கொடுங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களுடைய உணவை விசாலமாக்கட்டும். இப்போ இந்த ஜூஸ் மாஸ்டரோட மூஞ்சை கொஞ்சம் காமிங்க. இப்போ துபாயில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே ஜூஸ் கவுண்டர் தனியாக இருக்குது. ஸோ ஜூஸ்னால் ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது. ஜிகர் தண்டா, உஸ்மானியா ஷர்பத்து, அப்புறம் என்ன உங்கள் வாயில் சொல்லுங்கள். இருங்க இருங்க, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். ஜிகர் தண்டா, உஸ்மானியா ஷர்பத், எளநீர் பாயாசம், மாப்பிள்ளை ஷர்பத், லெமன் ஜூஸ், நன்னரி ஜூஸ், ஐட்டம் இதெல்லாம் இங்கே இருக்குது. பார்சல் வேணாலும் வாங்கிக்கலாம், நூன்லேயும் வாங்கிக்கலாம், நம்ம இங்கே டைனிங்லேயும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது தனியாக இங்கே கவுண்டர் ஒதுக்கிட்டோம் நம்ம. இங்கே வந்து கேஷ் கவுண்டரு, கேஷ் கவுண்டர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில்.
எப்படின்னா கேஓடி அந்த பார்சல் வாங்குறவங்களுக்கு நூன் வாங்குறவங்களுக்கு நீங்கள் தான் வந்து பில்லிங் பண்ணணும் சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோம்னா டைனிங்கில் வந்து தனியாக செப்பரேட்டாக அந்த சட்டி எடுத்துகிட்டு போய் வச்சு பிரிச்சுட்டோம், பிரிச்சுட்டு அங்கே போய் நேராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பில் போட்டுக்கலாம். அங்கே வந்து பில் போட்டு சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. டைனிங் தனி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே வந்து வெறும் பார்சல் வாங்கிட்டு போகிறது மட்டும்தான். ஜூஸை பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த ஃப்ளேவரி அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த தமிழ்நாட்டுடைய விஷயங்கள் நிறையா சாப்பிட்ற பொருட்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அப்புறம் வந்து இந்த மிக்சர் மைசூர் பாக்கு இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமாக கிடைக்கல. இந்த முறுக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி துபாயிலே வச்சுருக்கோம், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். முறுக்கு பொக்கடா இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் இப்போ நான் காலையில் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு 11:30 வந்திருப்பேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 8:00 ஆகிடுச்சு. இப்போவும் வந்து மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. நடுவில் கேப் ஒரு 5-7 வரைக்கும் ஸ்லோவாக இருந்தது. எவ்வளோ சேல் ஆச்சுன்னு கேட்போம். நான் வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், டைனிங் வந்து இங்கே மேலே அதுக்கு தனியாக பில்லிங் பண்ணுறோம், டேக்அவேக்கு வந்து கீழே பில்லிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இங்கே எவ்வளோ பிரியாணி சேல் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். எவ்வளோமா? 800. ஓகே, 800 சேல் ஆயிருக்கு. நம்ம கீழே போவோம். வாங்க தம்பி, நீங்கள் வாங்க, வேலையை பாருங்கள், வேலை ரொம்ப முக்கியம். கீழே போய் அந்த கவுண்டரில் கேட்போம். ஹலோ, ஹலோ, பாருங்கள் நம்ம மட்டன் சப்ளையர் வேறு வந்திருக்காரு. ஹவையோ கேசே பாய் கேமராமேன் ஹாய். இவர் தான் மட்டன் வந்து துபாயில் ஓப்பன் பண்ணது வந்து 9 சப்ளை பண்ணுறாரு. அபுதாபிக்கு இவர் தான் பண்ணுறாரு. பொறான மட்டன் கொடுக்குறாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். பிஸியாக இருக்கார் கேஷியர். வெயிட் நல்லா இருக்கீங்களா சார்? தேங்க்யூ சார். ஷார்ஜாலேருந்து வரீங்களா சார்? ஓகே ஓகே. ஆமாம் சார். அங்கே எப்படி சார் இந்த பிரியாணி துபாயில்? இங்கே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிரியாணி இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளோ பிரியாணி சேல் பண்ணியிருக்கீங்க? குவான்டிட்டி 1,300-1,400. சூப்பர். ஓகே. பீடா எவ்வளோ சார்? பீடா இவரே சாப்பிட்றாரு. இது பீடா கிடையாது, ஆக்சுவலாக மவுத் ஃப்ரெஷ் இல்லை. ஆமாம், இதில் வந்து ஆனால் அந்த வெத்தலை ஃப்ளேவர் அதெல்லாம் வரும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேலே பார்த்தோம், 800 அபோ நம்ம சேல் பண்ணியிருக்கோம், கீழே வந்து 1,400 அபோ. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் சேலு. நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 1 தான் ஆகுது, இன்னும் 4 இருக்குது. இப்போ 8:00 தான், 9:10-11:12 இன்னும் எவ்வளோ சேல் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு, போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய பேர் சாப்பிட்டீங்க நேற்று, லைவ்லையும் சொன்னேன் நான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு, அதை பார்த்து நிறைய பேர் வந்து சந்திச்சிங்க, ஏன்னா ரொம்ப சந்தோஷமாச்சு. நிறைய குட்டி பசங்களாம் வந்தீங்க. குட்டி பசங்களா? நான்வெஜோட வெஜிடேரியன் நிறைய சாப்பிடுவோம். வீட்டில் காய்கறிலாம் கொடுப்பாங்க, அம்மா சாப்பிடுங்க. ஸோ இங்கே பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்ற உங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுறதோட யூடியூப்பில் கூகுள் ரிவ்யூவில் போய் அபுதாபி ரெஸ்டாரண்ட் டைப் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய ரேட்டிங்ஸை போட்டிங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நேஷனாலிட்டிலாம் இங்கே இருக்காங்க, பார்த்துட்டு வருவாங்க. உங்களுடைய சப்போர்ட்டை வந்து துபாயிலேருந்தே கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்தது ஷார்ஜாவும் ஒரு 15 நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. யாருக்காவது ஆர்டர் வேணும் அபுதாபிலன்னா அபுதாபி காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். துபாயில் ஆர்டர் வேணும்னா துபாயோட நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். சென்னையில் வேணும்னா சென்னையோட நம்பர் கொடுக்குறேன். அங்கேயும் நம்ம மேனேஜர் இருக்காங்க, பார்த்துப்பாங்க. நிறைய ஆர்டர்ஸ், மேரேஜ் ஆர்டர்ஸ்லாம் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. மறுபடியும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.